ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இப்போ மீடியம் சைஸில் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி வாழைக்காய் வச்சு தான் நம்ம நல்லா மொறு மொறு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அந்த வாழைக்காவில் மேல் பகுதியும் அடிப்பகுதியும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வாழைக்காவில் மேலே இருக்க தோலை நீக்கிடலாம். இது மாதிரி தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துடலாம். லைட்டாக சீவினிங்கன்னா போதும், ஈஸியாக வந்துடும். இப்போ வாழைக்காவோட தூள் எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டேங்க. இப்போ வாழைக்காவோட அடிப்பகுதியில் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பீசஸும் ஒரே ஈவன் ஷேப்பில் கிடைக்கும். இதே பெரிய சைஸ் வாழைக்காய் வந்தோன்னா ரெண்டாக கட் பண்ணிங்க. ஏன்னா இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் அடியே கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்ச வாழைக்காவை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீட்டு வாக்கில் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக இது மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. நல்லா மெலிசாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள், நல்லா ஈவனாக இந்த சைஸ்க்கு வரணும் திக்னஸ்ஸு. இப்போ நடுப்பகுதி மட்டும் கொஞ்சம் அகலமாக இருக்குது, அதை ரெண்டாக கட் பண்ணிவிடுங்க. நடுப்பகுதியில் மட்டும் ஒரு நாலு பீசஸ் அகலமாக இருக்கும், அதை மட்டும் இது மாதிரி மெலிசாக ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே இப்போ ஒரே சைஸில் ஃபிங்கர் போல் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ மீதம் கட் பண்ணி வச்சுருக்கத்தையும் அது மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ கட் பண்ண வாழைக்காவை தண்ணியில் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியிலே போட்டு வச்சுடுங்க, கருத்து போகாமல் இருக்கும். இப்போ இந்த வாழைக்காவுக்கு வேண்டிய மேல் மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு தாங்க சேர்க்குறேன். இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவு மைதா மாவு, மைதா மாவு இல்லாட்டி அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம். தண்ணிலாம் ஊற்ற வேண்டாங்க, இதை நம்ம மேலே நல்லா பிரட்டி எடுக்க போகிறோம். அதனால் ட்ரை மாவாக இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம இதில் டிப் பண்ணி எடுக்கணும். அதனால் 2 முட்டை உடச்சி ஊற்றிங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா முட்டையோடு கலந்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூட சேர்த்துங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு முட்டையை நல்லா அடித்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரெட்டு தூள் எடுத்துருக்கங்க. 1/5 ஸ்லைஸ் பிரெட்டை மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துங்க. இல்லை உங்ககிட்ட பிரெட்டு தூள் ஆல்ரெடி இருந்துன்னா கூட நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம், கருத்து போகாமல் நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போ அலசிட்டு இந்த வாழைக்காவை தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ஒட்டை வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பிரட்டி எடுக்கிறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம். முட்டையும் கலந்து எடுத்து வச்சுருக்கோம், பிரெட்டு தூளும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கட் பண்ணி வச்ச வாழைக்காவிலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்து அதை நல்லா மாவில் போட்டு பிரட்டிக்கலாம். இது மாதிரி நல்லா பிரட்டி எடுத்து முட்டையில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி எடுத்து பிரெட்டு தூளில் போட்டு பிரட்டி எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு கிறிஸ்பியாக மொறு மொறு க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இப்போ பிரெட்டு தூளில் போட்டு பிரட்டிட்டு இதை எடுத்து பிளேட்டில் அடுக்கி வச்சிடலாம். இவ்வளோ சூப்பராக நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்கள். இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் பீசஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மாவில் போட்டு பிரட்டிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்ச முட்டையில் போட்டு டிப் பண்ணி எடுத்து பிரெட்டு தூளில் பிரட்டி பிளேட்டில் எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். இது மாதிரி அடுக்கி வச்சுட்டிங்கன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி ரெடி பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அதிக எண்ணெய் வேண்டாங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிங்கன்னா போதும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக எடுத்துங்க. இப்போ அதில் நம்ம பிரட்டி வச்ச பீசஸை தேவையான அளவு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு போட்டுக்கலாம், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயில் வச்சிங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா செவந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம்.
நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு. வீட்டில் ஒரு வாழைக்காய் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு செஞ்சு கொடுங்க. சுட சுட சூப்பராக இருக்கும். தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இப்போ நல்லா ஈவனாக செவந்தெடுத்து எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம எப்பயுமே வீட்டில் வாழைக்காவில் பொரியல் வறுவல்லாம் செய்வோம், ஆனால் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. இது மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் மிளகாவே எடுத்திருக்கேன். இதை ரெண்டாக உடச்சி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட சின்னதாக ஒரு நாலு பூண்டு பல் சேர்த்துட்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதோட வறுத்த வேர்க்கடலை ஒரு கால் கப் அளவு 50 கிராம் அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மையம் இல்லாமல் இது மாதிரி கொரகொரப்பாக இருந்ததுன்னா நம்ம சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும், ரொம்ப சுவையாக இருக்கும். இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க, வேக வைக்காத பச்சை உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு இது மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ இந்த தோல் எடுத்த உருளைக்கிழங்க ஒரு காய் துருவத்தில் துருவி சேர்த்துக்கலாம். வேக வைக்காத உருளைக்கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கோட இந்த போண்டாவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வேர்க்கடலை பொடி நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கோட நல்ல மொறுமொறு கிறிஸ்பியாக டிஃப்ரெண்ட்டான சுவையில் அட்டகாசமாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கை துருவிட்டோம். இதோட ஒரு 1/2 கப் அளவு அரிசி மாவு, நார்மலாக வீட்டில் அரைச்ச பச்சை அரிசி மாவு இல்லை வறுத்த அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு, எந்த அரிசி மாவாக இருந்தாலும் எடுத்துங்க. ஒரு 150 கிராம் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா போதும். இந்த கப்போட அளவு 100 கிராம், அதால் நான் 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம அரைச்ச வேர்க்கடலை பொடி மசாலாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது நம்ம வெறும் அரிசி மாவில் தான் சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்திங்கன்னா நல்ல புசு புசுன்னு போண்டா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஃப்ளேவருக்கு சேர்த்துட்டு சின்னதாக ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மாவோட நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸான பதத்துக்கே பிசைஞ்சிக்கலாம். டைட்டாக பிசைய வேணாங்க, கொஞ்சம் லூஸான பதத்துக்கு இருந்தால் தான் போண்டா நல்லா புசு புசுன்னு உப்பி நல்லா மேலே மொறுமொறும் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இதில் வெறும் அரிசி மாவு மட்டும்தாங்க சேர்த்துருக்கோம், அதனால் நல்ல மொறுமொறும் கிறிஸ்பியாக நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு வேர்க்கடலை மசாலா பொடியோடு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும். எடுத்து போட்டோன்னா சின்ன சின்னதாக நல்லா அதுவாகவே வேணும். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக போண்டா ஷேப்புக்கு போட்டுக்கலாம். நீங்கள் பெருசாகவும் போடலாம், நான் சின்ன சின்னதாக தாங்க போடுறேன். சின்னதாக போட்டிங்கன்னா சட்டுன்னு உள்ளேயும் வெந்துடும், சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். அதனால் நான் சின்ன சின்ன போண்டா ஷேப்புக்கு போட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா பெரிய சைஸ்லேயும் போடலாம். பெருசாக போட்டோன்னா கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும், ஆனால் சின்னதாக போட்டோன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள் இப்போ தேவையான அளவு மாவை எடுத்து கொஞ்சமாக சின்ன சின்னதாக போண்டா ஷேப்புக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 20 செகண்ட் ஆனதும் ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இது மாதிரி ஈவனாக திருப்பி விட்டோன்னா நல்லா எல்லா சைடுமே செவந்து நல்லா உள்ளேயும் வெந்து நல்லா மொறுமொறுப்பாக போண்டா கிடைக்கும். அடுப்பை மிதமான தீயில் வைங்க, சட்டுன்னு வெந்துடும். இப்போ செவந்ததும் எடுத்துடலாம். பாருங்கள் நல்ல சூப்பரான சுவையில் போண்டா ரெடி. நல்ல இந்த மழை நேரத்தில் சுட சுட டீ காஃபியோட இந்த சூடான டிஃப்ரெண்ட்டான சுவையில் போண்டாவை நீங்கள் செஞ்சு கொடுங்க. தட்டில் ஒன்று கூட மிஞ்சாது, அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். நம்ம வெறும் 150 கிராம் அரிசி மாவு தாங்க சேர்த்தோம், அதிலே நிறைய ஸ்நாக்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி சட்டுன்னு சுலபமாக டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல மொறுமொறு கிறிஸ்பியான சூடான இந்த போண்டாவை சுலபமாக செய்து அசத்துங்க. இந்த போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.